ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 39th டே ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்ல இருக்கோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பவர் பிஐ சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட மோஸ்ட் வாண்டட் டாபிக். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க பவர் பிஐல டாக்ஸ் எடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிஸ்டோ இல்லைனா ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விரும்புறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான ஜாப் டீடைல்ஸ், இன்டர்வியூ டீடைல்ஸ், பின்ன இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நியூவா ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் ஒரு ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் அதில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட ஆன்சர்ஸும் ஈவினிங் அதில் ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் ஏதாவது ஒரு ஜாப் வேகன்சி லேட்டஸ்டான அப்டேட் ஜாப் டீடைல்ஸ் அவைலபிளாக இருக்கு அப்படின்னா அதையும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், எங்கெங்கே வேகன்சி அவைலபிளாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. த லிங்க் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ வித்வுட் டிலே ஐ வில் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். எப்படி டாக்ஸ் யூஸ் பண்ணி நியூ காலம் கிரியேட் பண்றது, நியூ மெஷர் எப்படி கிரியேட் பண்றது, காலம்னா என்ன, மெஷர்னா என்ன, பின்ன அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சம் எக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ வாட் இஸ் டாக்ஸ்? டாக்ஸ் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு டூல் எடுத்துக்கிட்டாலும், மேபி இட்ஸ் அ டேபிளோவா இருக்கலாம், பவர் பிஐயா எடுக்கலாம், இல்லைனா கிளிக்கன்ஸா இருக்கலாம், ஜிரா டூலா இருக்கலாம், எந்த ஒரு டூல் எடுத்துக்கிட்டாலுமே நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணதா, ஆல்ரெடி நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு நியூ ஃபீல்டு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளோட விசுவலைசேஷனுக்காகவும் அனாலிட்டிக்ஸ் பர்பஸ்க்காகவும் நம்ம ஒரு நியூ ஃபீல்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் மேனிபுலேஷன்ஸ் வி டூ ஆன் த டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒரு சில கால்குலேஷன்ஸ் எழுதுவோம். இட் மே பி ஒரு கோடா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபார்முலாவா இருக்கலாம், ஒரு கால்குலேஷனா இருக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டாக்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் அ லைப்ரரி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி கம்பைன் டு பில் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பிரஷனோ ஒரு ஃபார்முலாவோ பில் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் டாக்ஸ் இன் பவர் பிஐ. அனாலிசிஸ் சர்வீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, பவர் பிவோட் இன் எக்ஸல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா மாடல்ஸ் இதுல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டாக்ஸ். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. டாக்ஸ் இஸ் சம்திங் வி யூஸ் ஒன்லி ஆன் பவர் பிஐ. ஓகேங்களா? வேற எதுலையும் டேபிளேலையோ இதுலாம் யூஸ் பண்ண, அந்த மாதிரி டூல்ஸ்ல வந்து நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ணுவோம். பட் டாக்ஸ் அப்படின்றது வித் திஸ் இஸ் ஸ்பெஷலி வி யூஸ் ஆன் பவர் பிஐ, வேர் வி ஹேவ் லாட் ஆஃப் இன்பில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வி கேன் ரைட் ஆர் ஃபார்முலா. ஓகேங்களா? அதுலயே ஆல்ரெடி நிறைய இன்பில்ட் ஆகவே இருக்கும். நம்ம நம்மளோட ஃபார்முலாவை எழுதுவோம். எதுக்காக ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபீல்டோ இல்லனா நியூ காலமோ நியூ டேபிளோ கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஃபார்முலா எழுத போறோம். இந்த ஃபார்ம் இந்த நியூ ஃபீல்ட வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை அனாலிசிஸ் பண்றதுக்காக தான் நியூ ஃபீல்ட் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் வெப்சைட் வேர் வி கேன் லேர்ன் அபவுட் தி டாக்ஸ். ஓகேங்களா? இந்த வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஸோ இது பாருங்களேன், இதுல அவைலபிளா இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு கீழே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இது ஒன்னொன்று நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட உங்களுக்கு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. பாத்தீங்களா? இதுல இருந்து நீங்க வந்து அதோட சின்டாக்ஸ் என்ன எல்லாமே நீங்க வந்து இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, வி ஹேவ் தீஸ் மச் ஆஃப் ஃபங்க்ஷன். டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ல எவ்வளோ இருக்குன்றத பாருங்க. ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றத பா. ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்ல எவ்வளோ. ஸோ லைக் திஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஆல் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த பவர் பிஐ சீரீஸ்ல நான் கவர் பண்ணக்கூடிய டாக்ஸ் வந்து இதோட எல்லா இதையும் என்னால் கவர் பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண, அஸ் அ டேட்டா அனலிஸ்டா மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே நான் கவர் பண்றேன். அது மட்டும் இல்லாம கம்மிங் வீக்ஸ்ல வந்து நான் வந்து நம்மளோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த 80-day கோர்ஸோடைய மாஸ்டர் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். அந்த மாஸ்டர் கிளாஸ்ல ஐ எம் கோயிங் டு டீச் ஆல் தி அட்வான்ஸ் லெவல், எக்ஸல் இருந்து பவர் பிஐ, எஸ்கியூஎல் பிளஸ் பைத்தான், டேப்லே, இது எல்லாத்தோட அட்வான்ஸ் லெவல் நான் டீச் பண்ணலான் இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் இன் ஆர் மாஸ்டர் கிளாஸ். ஸோ டுடே ஐ வில் டீச் யூ இன் ஆர் திஸ் யூடியூப் சீரீஸ்ல வந்து மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்றேன். ஸோ லெட் மீ கோ டு தி பவர் பிஐ டெஸ்க்டாப்.
So once again, we will revise what is DAX. DAX is a language we write to achieve our requirement. நம்மளோட requirement என்னவா இருக்கும்? Maybe it's creating a field ஆ இருக்கலாம், measure ஆ இருக்கலாம், column ஆ இருக்கலாம், even new table கூட நம்ம create பண்ணலாம். So இந்த purpose காக தான் நம்ம DAX யூஸ் பண்றோம். So இப்போ நான் என்னோட Power BI டெஸ்க்டாப்போட இன்டர்ஃபேஸ்ல இருக்கேன். இதுல இருந்து என்னோட டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கிறேன். So I can show you all the calculations practically. Get data, Excel workbook, நம்ம ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஓபன் தி நேவிகேஷன் window. So I'm already coffee chain data la da work panniterukom. Same data I'm going to use here. Fact table, location, product. இந்த மூணு டேபிள் வச்சு தான் நான் ஒர்க் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு லோட் இட் பிகாஸ் இந்த டேட்டா ஆல்ரெடி என்டையர்லி கிளீன் டேட்டா அப்படின்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ லோட் இட் டைரக்ட்லி ஆன் த பவர் பிஐ டெஸ்க்டாப். லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட டேட்டா லோட் ஆயிருச்சு. இப்போ ஃபேக்ட் டேபிளுக்கு கீழே ஐ ஹாவ் தி ப்ராடக்ட் ஐடி. ஓகேங்களா, இங்க ப்ராடக்ட் ஐடி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடியை வச்சு இந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராடக்ட் நேம் இன் திஸ் ஃபேக்ட் டேபிள். கரெக்டுங்களா, இந்த ப்ராடக்ட் நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டே எனக்கு இல்லை. ஸோ நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு டேபிளுக்கு நான் இதை வந்து ரெஃபர் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த டேபிளுக்கு? லொகேஷனுக்கு கீழே பார்த்தோம்னா கிடையாது. ப்ராடக்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் திஸ் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னால இந்த இடத்துல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ராடக்ட் ஐடி ஐ எம் கோயிங் டு டிராக் இட். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடி வச்சு சிமிலர்லி இந்த டேபிள் இருந்து நான் ப்ராடக்டை டிராக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டேபிளில் வச்சு என்னால் வந்து ஈஸியாக என்னால் பார்க்க முடியும். கரெக்டுங்களா? எஸ்டிமேட் லெட் மீ இன்க்ரீஸ் த சைஸ். ஸோ இப்போ ப்ராடக்ட் ஐடி 1 அப்படின்னா அமெரேட்டோ, 2 அப்படின்னா கொலம்பியன், 3 அப்படின்னா டிகேஃப் ஐரிஷ் கிரீம் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணாமலே, பிகாஸ் ஆல்ரெடி பவர் பிஐ வந்து டிஃபால்ட்டாக அதோட மாடல் கிரியேட் ஆயிருக்கனால ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணி என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஒரு டேபிள்லேயே, ஃபேக்ட் டேபிள்லேயே இந்த ப்ராடக்ட் நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் அவைலபிளா இருந்தது அப்படின்னா இட் இஸ் பெட்டர். அதை பார்க்கறதுக்கு இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்போ இந்த ஃபேக்ட் டேபிள்ல நான் ஒரு நியூ ஃபீல்ட் கிரியேட் பண்ண போறேன் இந்த ப்ராடக்ட் நேம் வச்சு. சரிங்களா? ஹவு கேன் ஐ டூ தட்? ஃபர்ஸ்ட் லெட் மீ டெலிட் திஸ். ஐ எம் கோயிங் டு ரிமூவ் இட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த டேபிளில் நமக்கு வேணுமோ அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெம்பர், இந்த மெம்பர் அந்த மெம்பர் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மெம்பர் கிடையாது, ஏதாவது ஒரு மெம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பனில் வந்து ரெண்டு கான்டெக்ஸ்டுவல் ரிப்பன் கிரியேட் ஆகும். பார்த்தீங்களா? டூ டேபிள் டூல்ஸ், காலம் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்டெக்ஸ்டுவல் ரிப்பன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இந்த காலம் டூல்ஸில் எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டேட்டாவோட டைப் சேஞ்ச் பண்ணலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அதில் என்ன டைப், அந்த இப்போ ஒரு ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்? காக்ஸ் அப்படின்றது. இந்த காக்ஸோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஹோல் நம்பர். சப்போஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் அக்ரிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நீங்கள் ஆவரேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மினிமம். இந்த மாதிரி ஃபார்மேட்டிங், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டோட ஃபார்மேட்டிங் எல்லாமே இந்த காலம் டூல்ஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். வேரஸ் இன் டேபிள் டூல்ஸ், இந்த ரிப்பன் பார்ல இருந்து நீங்க நியூ மெஷர்ஸ், நியூ காலம்ஸ், நியூ டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நியூ காலம். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் நியூ காலம். டேபிள் டூல்ஸ் அப்படின்ற கான்டெக்ஸ்டுவல் ரிப்பனுக்கு கீழே நியூ காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா பார் கிரியேட் ஆகும். இட் வில் கெட் அப்பியர்ட். பாத்தீங்களா, ஒரு ஃபார்முலா பார் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? காலம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த காலமை டெலீட் பண்ணிட்டு நீங்க அந்த காலம்க்கு என்ன நேம் கொடுக்க விரும்புறீங்களோ அந்த நேமை இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராடக்டோட நேம் அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? நேம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு நேம்ல என்னோட காலமை நான் கிரியேட் பண்ண போறேன். நேம் ஆஃப்
ப்ராடக்ட். ஓகே, இது பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் அன் ஈக்குவல் சிம்பிள். இந்த ஈக்குவல் சிம்பிள் தான் ஒரு ஃபார்முலாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், ஐ வாண்ட் த ப்ராடக்ட் ஃபீல்ட் ஃப்ரம் த ப்ராடக்ட் டேபிள். கரெக்ட்ங்களா? இந்த ப்ராடக்ட் டேபிள் இருந்து இந்த ப்ராடக்ட் அதை தான் எனக்கு வேணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஐ நீட் டு கிரியேட் அ நியூ டேபிள் ஆன் த ஃபேக்ட் டேபிள் அஸ் அ ப்ராடக்ட் நேம். கரெக்ட்ங்களா? இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் டேபிள் இருந்து ப்ராடக்டை எடுத்து ஃபேக்ட் டேபிள்ல நேம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு நியூ டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். சோ என்னோட ஃபார்முலா எப்படி இருக்குன்றத பாருங்க. நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்றது என்னோட டேபிள் நேம் ஈக்குவல் டு, இந்த இடத்துல நான் ரிலேட்டட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். எதனால இந்த இடத்துல நான் ரிலேட்டட் யூஸ் பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாருங்க. ரிட்டர்ன்ஸ் அ ரிலேட்டட் வேல்யூ ஃப்ரம் அனதர் டேபிள். அதாவது இன்னொரு டேபிள்ல இருந்து உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு வேல்யூஸ் வந்து இங்க எடுத்துட்டு வர போறீங்க. தட் இஸ் தி பர்பஸ் of this related function. ஓகேங்களா? சோ நீங்க ஒரு ஃபார்முலாவை டைப் பண்ண ஆரம்பிச்ச உடனே இட் வில் ஷோ ஆல் த மெம்பர்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால இந்த ஃபேக்ட் டேபிளை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு டேபிள் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே நமக்கு காமிக்குது. ஏன்னா இதுதான் நம்ம ரிலேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டேபிள் காமிக்குது. ப்ராடக்ட் டேபிள்ல நமக்கு என்ன இருக்கு, ப்ராடக்ட் டைப் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் ஐடி, இதெல்லாமே அதுல இருக்கக்கூடிய காலம்ஸ். நெக்ஸ்ட் லொகேஷன் டேபிள், லொகேஷன் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸுமே நமக்கு நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே இட் வில் கிவ் யூ சம் சஜஷன். சோ இதுல இருந்து நீங்க எதை பேஸ் பண்ணி ரிலேட் பண்ண போறீங்களோ அந்த பர்டிகுலர் காலமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நான் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறேன். சோ ஐ அம் கோயிங் டு செலக்ட் திஸ் ப்ராடக்ட் டேபிள் ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ ஆஃப்டர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணுங்க. ஐ அம் கோயிங் டு கிளிக் என்டர். இப்ப இந்த பாருங்க, ஃபேக்ட் டேபிள்ல ஐ கேன் சி அ நியூ காலம் ஹஸ் பீன் கிரியேட்டட். இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ஐகான் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது பாருங்க. இந்த மத்த ஐகான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்மா மாதிரி இருக்கு, டேட்டுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் போட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இந்த ஐகானோட திஸ் ஐகான் இண்டிகேட்ஸ் த நியூ காலம் ஹாஸ் பீன் கிரியேட்டட் பை அஸ். ஓகேங்களா? சோ வென் யூ கிரியேட் அ நியூ ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக்லி என்னவாகும் அப்படின்னா, இது ஒரு சில ஸ்பேஸ் உங்களுக்கு எடுக்கும். அண்ட் இட் வில் பி ஸ்டோர்ட் அஸ் அ இண்டிவிஜுவல் காலம். ஐ வில் ஷோ யூ. இப்போ நீங்க இந்த டேபிள் போய்க்கோங்க பாருங்களேன். நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் டேபிள்ல நியூவா ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இந்த இடத்துல இது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்து ஒரு நியூ காலமா கிரியேட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, யூ ஜஸ்ட் கீப் திஸ் இன் யோர் மைண்ட். வென் யூ கிரியேட் அ மெஷர் தேர் வில் பி சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் காலம் அண்ட் மெஷர். ஒரு டேபிள் ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது அது என்னாகும், பவர் பிஐல ஒரு மெமரி எடுத்துக்கும். அந்த மெமரியில இட் வில் பி கிரியேட்டட் அஸ் அ நியூ காலம் அண்ட் இட் வில் பி ஷோன் ஆன் த டேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் காலம் ஆக்சுவலி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு மாடல் கிரியேட் ஆகும் போது ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியே நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து காமிச்சுக்கலாம். பட் இன் ஆர்டர் டு ஷோ திஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நியூ காலம் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை காமிக்கிறதுக்காக தான் இதை நான் செஞ்சனே தவிர்த்து, நீங்கள் டைரெக்டாக இந்த மூணு டேபிள் வச்சுமே ட்ராக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு ஒரு காலம் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எனக்கு பட்ஜெட் ப்ராஃபிட் இருக்கு, ஆக்சுவல் ப்ராஃபிட் இருக்கு. பட்ஜெட் ப்ராஃபிட் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் அ டார்கெட் ப்ராஃபிட். ஐ வில் ரீநேம் இட் டு டார்கெட் ப்ராஃபிட். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரீநேம் ஆப்ஷன் இஸ் தேர். சோ ஐ வில் மேக் இட் டு டார்கெட் ப்ராஃபிட். சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? டார்கெட் ப்ராஃபிட். ஸோ இந்த டார்கெட் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டார்கெட். ப்ராஃபிட் அப்படின்றது அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதோட ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். எதுக்காக இந்த டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணியிருக்கா, அந்த ப்ராடக்ட். நம்ம இந்த இடத்துல கம்பெனின்னு சொல்லக்கூடாது, ப்ராடக்ட். காஃபி செயின் டேட்டால ப்ராடக்ட்னு மட்டும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா, இது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ காலம். இன் தட் காலம் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டார்கெட் ப்ராஃபிட் அண்ட் ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ். எப்படி பண்றது? ஃபேக்ட் டேபிள், எந்த டேபிள்ல நம்ம கிரியேட் பண்ண போறோமோ அந்த டேபிள் இருந்து ஏதாவது ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அம் கோயிங் டு செலக்ட் திஸ் மார்ஜின். கோ டு டேபிள் டூல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நியூ காலம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஐ அம் கோயிங் டு கிளிக் ஆன் திஸ் நியூ காலம்.
ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நியூ காலம் கிரியேட் பண்ணும் போது இட் இஸ் ஆர் ரோ லெவல் டேட்டா. ரோ லெவல் டேட்டா அப்படின்றது நத்திங் பட் ஐ வில் ஷோ யூ. அதாவது ரோ லெவல் டேட்டா அப்படின்றது ஒரு ஒரு இதுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த லெவல்ல இருந்து பண்ணும் கால்குலேஷன் ஆகும், இந்த இந்த ரோ கால்குலேட் ஆகும், இந்த ரோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரோலையுமே கால்குலேஷன், நம்ம என்ன ஃபார்முலா கொடுக்குறோமோ அந்த ஃபார்முலா ஈச் அண்ட் எவ்ரி ரோலையுமே ஒர்க் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ரோ லெவல் டேட்டா. ஸோ ஒரு ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ணும் போது இட் வில் ஒர்க் ஆன் த ரோ லெவல் டேட்டா. ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ காலம். ஜஸ்ட் ஐ வில் செலக்ட் இட் ஒன்ஸ் அகெயின். Table Tools, New Column. So, நான் இந்த இடத்துல இதோட நேம் வந்து நான் இந்த காலம்க்கு நான் என்ன நேம் கொடுக்க போறேன் அப்படின்னா காலம் டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோம். காலம் டிஃபரன்ஸ் இல்லைன்னா ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் கொடுப்போம். இட் வில் பி ப்ராஃபிட், ப்ராஃபிட் டிஃபரன்ஸ், ப்ராஃபிட் டிஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஹியர் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் எனி ஃபங்க்ஷன், ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு மைனஸ். ஏன்னா டிஃபரன்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஆக்சுவல் ப்ராஃபிட் அதாவது டார்கெட் ப்ராஃபிட்ல இருந்து ப்ராஃபிட்டை வந்து மைனஸ் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா எப்படி எழுத போறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து டார்கெட் ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த டிஃபரன்ஸை வச்சு நம்மளால அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு. So we are going to use the minus. So in the minus, it is one of the subtraction, it is one of the aggregate function. Okay, so what we are going to do? We are going to minus the profit. So profit. இப்போ நான் இந்த இடத்துல டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே Power BI will give you the suggestion. இந்த profit அப்படின்றது எந்தெந்த டேபிள்லாம் லொக்கேட் ஆயிருக்கும் அந்த இதில் நமக்கு சஜஷன் கொடுக்கும். இப்போ நமக்கு இந்த profit வந்து fact table மட்டும்தான் லொக்கேட் ஆயிருக்கு. So I am going to first take the fact profit from the fact table, select பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், subtract பண்ண போறோம். So I am going to use the subtract symbol. எதை subtract பண்ண போறோம், target profit subtract பண்ண போறோம். So I am going to type here target. பாத்தீங்களா, அதுவே நமக்கு auto suggestion கொடுக்குது. So fact table ல இருந்து target profit நம்ம minus பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாக்கு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா திஸ் வில் பி ஒர்க் இன் ஈச் அண்ட் எவ்ரி ரோ. ஒரு ஒரு ரோக்குமே இந்த ஃபார்முலா அப்ளை ஆகி அதோட ரிசல்ட்டை எல்லா ரோலையுமே கால்குலேட் பண்ணி நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த என்டர். இப்ப பாருங்க நமக்கு ஃபேக்ட் டேபிள்ல ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் அப்படின்ற நியூ காலம் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா, யூ கேன் சீ திஸ் ஆன் த ரைட் சைட் அண்ட் ஆல்சோ யூ கேன் சீ திஸ் ஆன் த டேட்டா வியூ. பாருங்க, ஐ வில் டிராக் திஸ். இப்ப பாருங்க ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 19 இருக்கு. வாட் இஸ் திஸ் மைனஸ் 19? ஐ வில் ஷோ யூ. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, 11. ஆக்சுவலி வாட் இஸ் த டார்கெட் ப்ராஃபிட் இஸ், டார்கெட் இஸ் சி இங்க பாருங்க 11. ப்ராஃபிட் வந்து நம்ம 11 மேக் பண்ணிருக்கோம், நமக்கு கொடுத்த டார்கெட் 30. அப்ப இந்த இடத்துல நம்ம அச்சீவ் பண்ணல. சோ ஹியர் அச்சீவ் பண்ணல அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும், நெகட்டிவ் சிம்பல்ல ஷோ ஆயிருக்கும். ஓகேங்களா, சோ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா தட் இஸ் நாட் அச்சீவ்ட். நெக்ஸ்ட் நீங்க பாருங்க 10 தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், பட் நமக்கு கொடுத்துருக்கிறது 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணல, தட்ஸ் வை இட் ஷோயிங் அ மைனஸ் 20. வெரஸ் யூ டேக், இப்போ பாருங்க 32 இருக்க இடத்துல நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம், நம்ம கொடுத்துருக்கிறது 30 தான். அப்போ 32 மைனஸ் 30 என்னவாகும், 2 நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கோம். ஸோ இன் தட் பிளேஸ் இட் வில் ஷோ அஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ரோலையுமே ஒர்க் ஆகும். வைல் யூ கிரியேட்டிங் அ காலம் இட் இஸ் அ ரோ லெவல் டேட்டா அண்ட் இட் வில் ஒர்க் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ரோ. ஓகேங்களா, லெட் மீ கோ டு த மாடல் வியூ. இந்த காலம் கிரியேட் பண்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வைல் யூ ஆர் கிரியேட்டிங் அ காலம் இட் இஸ் அ ரோ லெவல் டேட்டா. தட் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ரோ இஸ் கால்குலேட்டட் அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் அ செப்பரேட் ஃபீல்டு. கால்குலேட் மட்டும் ஆகல, இது வந்து ஒரு மெமரி எடுத்து செப்பரேட்டா ஒரு ஃபீல்டாவே வந்து பவர் பிஐல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, சோ இப்ப நான் கிரியேட் ஆன இந்த நியூ காலம் வந்து உங்களுக்கு விசுவலைசேஷன்ல காமிக்கிறேன். சோ ஐ வில் டிராக் திஸ் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் டு த கேன்வாஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ என்ன ஷோ ஆகுது அப்படின்றத நீங்க பாருங்க. லெட் மீ மேக்ஸிமைஸ் திஸ். இந்த இடத்துல நமக்கு சம் ஆஃப் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, இந்த கேன்வாஸ்ல வந்து சம் ஆஃப் அதாவது சம் ஆஃப் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் அப்படின்றது இந்த எல்லாமே இந்த எல்லாமே கால்குலேட் ஆகுது. இந்த ப்ராஃபிட் டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூமே பிளஸ் பண்ணி நமக்கு டோட்டல் காமிக்கிறாங்க. 19 + 20 + 13 + அதாவது மைனஸ்னா நெகட்டிவ் சிம்பிள் ஆட் ஆகும். ஸோ மைனஸ் பாசிட்டிவ் எல்லாமே இதாகி அட் த எண்ட்
நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட்டை நமக்கு ஷோ பண்றாங்க. ஓகேங்களா? சோ என் ரிசல்ட் நீங்க எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதாவது ஓவரால் நம்ம ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம். பட் ஒரு ப்ராடக்ட் வைஸ் செக் பண்ணும் போது எந்த ப்ராடக்ட் அச்சீவ் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் அச்சீவ் ஆகல அப்படின்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த இடத்துல நமக்கு ஓவரால் அச்சீவ் பண்ணிட்டோம், பட் இந்த டேபிள்ல எனக்கு சம் வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் அச்சீவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற சார்ட் தான் எனக்கு தேவைப்படுது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் நேம் டிராக் பண்ணிட்டு தென் வி வில் டூ திஸ் சேஞ்சஸ். ஐ எம் கோயிங் டு டிராக் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட். பாருங்க, இப்ப நேம் ஆஃப் த ப்ராடக்ட் டிராக் பண்ணோன்னே அமெரேட்டோ டோட்டலா வந்து இட் ஹாஸ் நாட் அச்சீவ் த டார்கெட். அதோட டோட்டல் டார்கெட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி அது எவ்வளோ ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிருக்கன்றையும் கேல்குலேட் பண்ணி அதோட சம் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலா உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் கிரியேட் ஆகும். பாத்தீங்களா, ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இந்த மாதிரி ஃபீல்டு, பட் நமக்கு சம் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் டிஃபரன்ஸ், சம் ஆஃப் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணிக்காங்க. கஃபே லெட்டே ஹாஸ் அச்சீவ் த டார்கெட், கஃபே மோச்சா ஹாஸ் நாட் அச்சீவ் த டார்கெட். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் அதாவது டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கு பண்ணல அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே ப்ராடக்ட் அச்சீவ் டார்கெட் அச்சீவ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே த டார்கெட் இஸ் நாட் அச்சீவ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. திஸ் இஸ் ஹவ் வி கால்குலேட் தி காலம்ஸ். சோ இதே விஷயத்தை காலம் கிரியேட் பண்றதுக்கு பதிலா வி கேன் டு இட் பை கிரியேட்டிங் அ நியூ மெஷர்ஸ். அதாவது மெஷர் அப்படின்றது நம்மளோட எக்ஸல்ல வந்து ஒரு கால்குலேட்டட் ஃபீல்ட், ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட்டட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு நியூ மெஷர் கிரியேட் பண்ணி சேம் இதே விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். ஹவு கேன் வி டூ தட், இந்த ஃபேக்ட் டேபிள்ல இருந்து ஏதாவது ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் டூல்ஸ் கான்டெக்ஸ்டுவல் ரிப்பன் போய்க்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நியூ காலம்ஸ் ஹியர் ஐ எம் கோயிங் டு செலக்ட் அ நியூ மெம்பர். சோ தி ஃபார்முலா பார் வில் அப்பியர். சோ மெஷர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இட் ஒர்க்ஸ் ஆன் சம்மரைசிங் த டேட்டா. ஒரு டேட்டாவை சம்ம டோட்டல் அப் பண்றதுதான் ஒரு மெஷரோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நவ் வி கேன் டூ சம் சேஞ்சஸ் இன் த ஃபார்முலா. சோ இந்த இடத்துல வந்து மெஷர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா சேம் இதே டிஃபரன்ஸ் மெஷர்ல கண்டுபிடிக்க போறோம். சோ ஐ எம் கோயிங் டு மென்ஷன் ஹியர் அஸ் டிஃபரன்ஸ் இன் மெஷர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? Difference in measure. இந்த ஃபீல்ட் ஓட நேம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா தான் நமக்கு இங்க டிஃபரன்ஸ் புரியும். அவ்வளவுதான், இந்த இடத்துலயே நான் டிஃபரன்ஸ் தான் கேல்குலேட் பண்ண போறேன், புதுசாகவும் நான் டிஃபரன்ஸ் தான் கேல்குலேட் பண்ண போறேன். ஜஸ்ட் இந்த காலம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நேம் மட்டும் வேற வேற மாத்தி மாத்தி கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல ஹவு டு ஐ பில்ட் அ ஃபார்முலா டு கெட் த ஆக்சுவல் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ். எனக்கு வந்து டார்கெட் ப்ராஃபிட்டுக்கும் ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுறதுன்றத பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெஷர் அப்படின்றது சம். ஓகேங்களா? நம்ம காலம் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு லெவல்லியுமே மைனஸ் பண்ணி வர்ற ரிசல்ட்டை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. பட் நம்ம மெஷர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் டிஃபரன்ஸ் கால்குலேட் ஆகும். அதுதான் இதுக்கு இதுக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணணும். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சம் எதை சம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்தையும் சம் பண்ணணும், அதுக்கு அப்புறம் டார்கெட் ப்ராஃபிட் எல்லாத்தையும் சம் பண்ணணும், வரக்கூடிய ரெண்டு ரிசல்ட் மைனஸ் பண்ணனும். ஓகேங்களா? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு இன் மெஷர். சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் டேபிள்ல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம், ப்ராஃபிட் எடுக்க போறோம். ஃபேக்ட் டேபிள், ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எடுத்துட்டு we are going to minus it with once again sum. எதுக்காக இந்த இடத்துல சம் யூஸ் பண்ற போறோம், மெஷர் அப்படின்றது இட் ஒர்க்ஸ் ஆன் சம்மரைசிங் த டேட்டா. திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நல்லா கவனிங்க. மெஷர் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் சம்மரைசிங் த டேட்டா. காலம் அப்படின்றது இட் இஸ் அ ரோ லெவல் டேட்டா. எதை சம் பண்ணணும், ஃபேக்ட் டேபிள்ல இருந்து ப்ராஃபிட்ல இருந்து டார்கெட் ப்ராஃபிட்டா மைனஸ் பண்ணணும். சோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் த டார்கெட் ப்ராஃபிட். ஓகே, நவ் கிளிக் என்டர். சோ இப்ப நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தேன் அப்படின்னா இந்த ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் எனக்கு ஷோ ஆகும். திஸ் ரெட் color indicates I have made some mistake. இது ஒரு syntax error பண்ணிருக்கேன், that's why it is showing me the mistake. ஓகேங்களா? Let me delete this symbol. Okay. So, இப்ப இந்த mistake correct பண்ணோன்னா it will disappear. The red color will disappear and the gray color will come. Now, I'm going to click enter. சோ நீங்க என்டர் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பாருங்க டிஃபரன்ஸ் இன் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம ஒரு கால்குலேட்டட் காலம்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் கால்குலேட்டட் மெஷர் கிரியேட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஐகான்ஸ். பாத்தீங்களா, அந்த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்றது வந்து ஒரு நியூ ஃபீல்டு. அப்ப அந்த இடத்துல வந்து எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு ஐகான் கிரியேட் ஆகி எஃப்எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. வேற நீங்க மெஷர் கிரியேட் பண்ணும் போது
ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு சின்னதா ஒரு சிம்பல் இருக்கு. சோ அப்ப இந்த ஐகான் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா மெஷர் டினோட் பண்ணுது. இந்த ஐகான் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா நியூ ஃபீல்டை வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நீங்க மெஷர் கிரியேட் பண்ணும் போது இட் வில் நாட் டேக் எனி மெமரி, அதாவது பவர் பிஐல எந்த ஒரு ஸ்பேஸ் எடுத்து அது ஒரு நியூ ஃபீல்டா கிரியேட் ஆகாது. இப்ப டேட்டா வியூ போய்க்கோங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, டிஃபரன்ஸ் இன் மெஷர்னு புதுசா ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க டேட்டா வியூ போயிட்டு அந்த ஃபீல்டு பாத்தீங்கன்னா இட் won't take, it won't come here. But நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி name of the product வந்து ஒரு காலமா கிரியேட் பண்ணீங்க. இது ஒரு மெமரி எடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபீல்டா கிரியேட் ஆயிருக்கு. Profit difference கிரியேட் பண்ணீங்க, அதுவும் ஒரு ஸ்பேஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு ஃபீல்டா கிரியேட் ஆயிருக்கு. ஆனா நீங்க மெஷர் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எடுத்து அது ஒரு இன்டிவிஜுவல் ஃபீல்டா கிரியேட் ஆகாது. இப்ப நீங்க SQL படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் இருக்கும், ஒன்லி அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகாம ப்ரொஜெக்ட் பண்ற ஆப்ஷன் மட்டும். அதே போல இந்த இடத்துல மெஷர் நம்ம கிரியேட் பண்ணும் போது நமக்கு வேணும் அப்படின்ற போது நம்ம டிராக் பண்ணி கிராஃப்ல ஷோ பண்ணிக்கலாம். இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஹியர், இட் ஹாஸ் கிரியேட்டட். பட் இதுக்கு நீ இண்டிவிஜுவலா ஒரு ஸ்பேஸ் எடுத்து இட் ஓன்ட் கிரியேட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஃபீல்ட். ஓகேங்களா? எதனால இந்த மாதிரி இது இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா ஆஸ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் வித் ரோ லெவல் டேட்டா. ஓகேங்களா? இந்த மெஷர் அப்படின்றது இட் இஸ் ஒன்லி த சம் ஆஃப் டிஃபரன்ஸ். இந்த இடத்துல இந்த டோட்டல் டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் சம் கால்குலேட் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட் இன் டார்கெட் அந்த டோட்டல்ல தான் வந்து இது டிஃபரன்ஸ் எடுக்குதே தவிர்த்து இண்டிவிஜுவலா ரோ லெவல் டேட்டால இது ஒர்க் ஆகல. ஸோ டோட்டல் கால்குலேட் பண்றதுனால இது இண்டிவிஜுவலா ஒரு ஃபீல்டா வந்து நமக்கு கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப நீங்க ரிப்போர்ட் வியூல இதை டிராக் பண்ணி நீங்க கிராஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இட் won't be created as individual field. Let me drag you and show that. So I'm going to drag this. So இந்த இடத்துல இது ஒரு பார் கிராஃபா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் கால்குலேட்டட் தி சம் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் இட் ஹாஸ் கால்குலேட்டட் த சம் ஆஃப் டார்கெட் ப்ராஃபிட் அண்ட் அட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டுல இருந்து வர்ற ரிசல்ட்டை வச்சு அட் லாஸ்ட் இட் ஹாஸ் கால்குலேட்டட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம். அந்த டிஃபரன்ஸ்ல என்ன ரிசல்ட் வருதோ அதை நமக்கு இந்த இடத்துல கிராஃபா ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கிராஃபை என்னால பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் ஐ கேன் டூ திட். பிரேக் பண்ணா மட்டும்தான் எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்ததுல அப்படின்றத என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் கிராஃப். எஸ் டெஃபினெட்லி தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் டேபிளா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ எம் கோயிங் டு கிளிக் த சார்ட், சேஞ்ச் இட் டு டெக்ஸ்ட் டேபிள். Okay, இப்ப டெக்ஸ்ட் டேபிள்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. Now I want to show the product ID also. So I'm going to drag the product ID and I'm going to keep it here. Okay, product ID ஓட product name இருந்தா கூட it will be good. So I'm going to drag the product name of the product. I'm going to drag it. See here. இப்ப பாருங்க இப்ப நமக்கு இதை break பண்ணோன்னா we are getting the same result, but this has happened with the help of calculated columns. This we did with the help of calculated measure. ஸோ இப்போ ஈஸியாக இது வந்து இண்டிவிஜுவல் ப்ராடக்டோட பிரேக் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இந்த ரெண்டு கிராஃபுக்கும் இல்லை மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலம் கிரியேட் பண்ணும் போது இது வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்து ரோ லெவல் டேட்டாவில் ஒர்க் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ரோவுமே கால்குலேட் பண்ணி ஸ்பேஸ் எடுத்து இது வந்து ஸ்டோர் ஆகும். வேரஸ் நீங்கள் மெஷர் பண்ணும் போது இட் ஓன்ட் டேக் இட் ஓன்ட் ஒர்க் இன் ரோ லெவல் டேட்டா, இட் ஓன்ட் டேக் எனி ஸ்பேஸ் அண்ட் இட் ஓன்ட் கிரியேட் எனி ஃபீல்டு. ஓகேங்களா? அதுதான் இந்த ரெண்டுக்குரிய மேஜர் டிஃப்ரென்ஸ். சோ நம்ம இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். அந்த எக்ஸாம்பிள் பாக்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் பெட்டர். ஓகே, சோ ஐ வில் கோ டு தி நியூ பேஜ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டோட ரேஷியோ எடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல ப்ராஃபிட் ரேஷியோ எடுக்க போறோம். சோ லெட்ஸ் சீ வாட் இஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது நம்ம ப்ராஃபிட் எல்லாத்தையுமே டோட்டலாக கால்குலேட் பண்ணி அதை வந்து சம் ஆஃப் சேல்ஸ், சேல்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ண போறோம். தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை வந்து காலம் வச்சு கிரியேட் பண்ணி பார்ப்போம், நெக்ஸ்ட் மெஷர் வச்சு கிரியேட் பண்ணி பார்ப்போம், அப்புறமா இது ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபேக்ட் டேபிள் போய்க்கோங்க, ஏதோ ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணீங்கன்னா திஸ் கான்டெக்ஸ்டுவல் ரிப்பன் வில் அப்பியர். டேபிள் டூல்ஸ் போய்க்கோங்க, ஃபர்ஸ்ட் வித் காலம் வி கேன் டூ திஸ். So I'm going to select new column. So in that le profit ratio paaka pora laya, ratio of profit in
column. ஓகேங்களா? இதோ சோ இதுக்கு நாம இப்ப எப்படி ஃபார்முலா எழுத போறோம்? சம் ஆஃப், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ப்ராஃபிட் எல்லாத்தையுமே சம் பண்றோம், அத சேல்ஸ்ல எல்லாத்தையும் டிவைட் பண்ண போறோம். சோ நம்ம ப்ராஃபிட் எதில இருந்து எடுக்க போறோம்னா ஃபேக்ட் டேபிள்ல இருந்து எடுக்க போறோம். சோ ஐ அம் கோயிங் டு செலக்ட் ஃபேக்ட் டேபிள் ப்ராஃபிட் which is divided by divide, இந்த அக்ரிகேட் ஃபங்ஷன்ல இருக்கக்கூடிய divide by subtractions இது எல்லாமே டைரக்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம். சோ இந்த ப்ராஃபிட் எதோட டிவைட் பண்ணனும், சேல்ஸ் ஓட டிவைட் பண்ணனும், அதுவுமே ஃபேக்ட் டேபிள்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் எடுக்கறோம். ஓகே, இது ரெண்டையுமே இப்ப டிவைட் பண்ண போறோம். ஐ அம் கோயிங் டு கிளிக் என்டர். சோ இப்ப என்ன ஆகும், நான் என்டர் கொடுத்த உடனே எவ்ரி ரெக்கார்ட், ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெக்கார்டுமே என்னவாகும், சேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெக்கார்டோடையுமே டிவைட் ஆகி இண்டிவிஜுவல் ஃபீல்டா ஷோ ஆகும். இப்ப பாருங்க, நம்ம ஃபேக்ட் டேபிள்ல நமக்கு ரேஷியோ ஆஃப், இந்த பாத்தீங்களா, ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் இன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நம்ம டேட்டா வியூல போய் பார்ப்போம். பாருங்க, ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் இன் காலம் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருச்சு. இதுல இருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் மினிட் ஐ வில் ஷோ யூ. இந்த ப்ராஃபிட் 11/43 இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஓகேங்களா? அதுதான் இங்க ரிசல்ட்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 10/43 அதோட ரிசல்ட் தான் செகண்ட் ரோல வந்திருக்கு. தேர்ட் என்ன இருக்கு, 17/56. இந்த மாதிரி ஒரு ஒரு ரோலையுமே இந்த மாதிரி டிவைட் ஆகி ரிசல்ட் கொடுத்து நமக்கு இண்டிவிஜுவல் ஃபீல்டா ஷோ ஆயிருக்கு. திஸ் இஸ் ஹேப்பன் வென் யூ கிரியேட் அ காலம். நவ கோ டு த மாடல் வியூ. நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு ஃபீல்டை வந்து, சப்போஸ் இந்த ஃபீல்டை வந்து நான் ஒரு சார்ட்டாக விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரோல் இருக்கக்கூடிய அதாவது எல்லா வேல்யூஸையுமே சம்மரைஸ் பண்ணி டோட்டல் ரிசல்ட்டை தான் எனக்கு இதில் ஷோ பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஃபீல்டை வந்து நான் சப்போஸ் ஒரு சார்ட்டாக கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இட் ஓன்ட் ஷோ ஆஸ் 0.225, 0.2325 அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஷோ ஆகாமல் டோட்டலாக என்ன பண்ணும், எல்லா வேல்யூஸ் இதில் எவ்வளோ வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ எல்லா வேல்யூஸுமே சம் பண்ணி அந்த டோட்டல் தான் எனக்கு சார்ட்ல காமிக்கும். சோ நம்ம இப்ப அந்த சார்ட்ல செஞ்சு பாப்போம். ஐ அம் கோயிங் தேர். ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு டிராக் திஸ் ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் காலம்ஸ் ஹியர். இப்ப எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க, 625.18. இது என்னது, சம் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் காலம், அதாவது ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் காலம்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே சம் பண்ணி எனக்கு ரிசல்ட் ஷோ ஆகுது. ஓகே, சோ இப்ப இதே நம்ம இப்ப பண்ண காலம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இதே விஷயத்த ப்ராஃபிட் ரேஷியோவா நம்ம என்ன பண்ண போறோம், மெஷர்ல பண்ண போறோம். எப்படி பண்றது, ஜஸ்ட் செலக்ட் எனி ஃபீல்டு. ஓகேங்களா? ஃபேக்ட் டேபிள்ல இருந்து ஏதோ ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, டேபிள் டூல்ஸ் போய்க்கோங்க. இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் நியூ காலம் நம்ம என்ன பண்ண போறோம், நியூ மெஷர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் நியூ மெஷர். ஸோ இந்த நியூ மெஷருக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துட்டோம், ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் இன் காலம்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் இன் மெஷர்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் மெஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஐ எம் கோயிங் டு, இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா எழுத போறோம், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், மெஷர் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் சம், ரோ லெவல் டேட்டால ஒர்க் ஆகுது. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் சம் ஃபங்க்ஷன். எதை ஃபர்ஸ்ட் சம் பண்ணணும், ஃபேக்ட் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்தையுமே சம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஃபேக்ட் டேபிள் ப்ராஃபிட் விச் இஸ் டிவைடட் பை, என்ன பண்ண போறாங்க, டிவைட் பண்ண போறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, ஜஸ்ட் மினிட். நெக்ஸ்ட் இது நம்ம என்ன பண்ண, எதோட டிவைட் பண்ண போறோம், சம் ஆஃப் சேல்ஸ். சோ ஐ அம் கோயிங் டு டேக் த சம் ஃபார்முலா ஹியர் ஃப்ரம் த ஃபேக்ட் டேபிள். ஐ அம் கோயிங் டு செலக்ட் தி சேல்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். லெட் மீ க்ளோஸ் திஸ். இப்ப இந்த இடத்துல வந்து இஃப் ஐ டூ திஸ் ஐ வில் கெட் அன் எரர். ஓகே, எதனால அப்படின்னா, இங்க எரர் இருக்கு, நான் லெட் மீ என்டர் திஸ். சோ இப்ப பாருங்களேன், எனக்கு எரர் வருது. எதனால இந்த இடத்துல எரர் வருது, எப்படி நான் எரர்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, இங்க பாருங்க, திஸ் ரெட் கலர் இண்டிகேட்ஸ் ஐ ஹாவ் அன் எரர் இன் ஃபார்முலா. அது மட்டும் இல்லாம கீழே உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு வேவ் லைன் போகுது இல்லையா, இந்த லைன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நான் வந்து எரர் மேக் பண்ணிருக்கேன்னு இண்டிகேட் பண்ணுது. என்ன எரர் மேக் பண்ணிருக்கேன், சோ இந்த இடத்துல ஓபன் பண்ண பிராக்கெட் இங்க டபுள் டைம் க்ளோஸ் பண்ணிருக்கேன், தட் ஐ ஷுட் நாட் டூ. சோ ஐ ஹாவ் டிட் க்ளோஸ், அதை நான் கேன்சல் பண்ண உடனே இந்த வேவ் லைன் இங்க இருந்து போயிடுச்சு. தட் மீன்ஸ் தேர் ஐ ஹேவ் கரெக்டட் மை மிஸ்டேக். அப்ப இந்த இடத்துல ப்ராஃபிட் கீழே எனக்கு அந்த வேவ் லைன் ரெட் கலர்ல இருக்கு, அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. வாட் இஸ் அ மிஸ்டேக், இங்க ஓபன் பண்ண பிராக்கெட் ஐ ஹேவ் டு க்ளோஸ் இட் ஹியர். ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு க்ளோஸ் இட். பாத்தீங்களா, இதை நான் க்ளோஸ் பண்ணவனே த எரர் ஹாஸ் டிஸ்அப்பியர்டு. சோ உங்களுக்கு எரர் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வேவ் லைன்ல இட் வில் இண்டிகேட் யூ இமீடியட்லி, சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் அ எரர் இன் யோர் ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம இப்ப என்டர் கொடுத்துட்டோம். இப்ப என்டர் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா,
சோ ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுவாங்க, த ப்ராஃபிட்டோட சம் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன கால்குலேட் பண்ணுவாங்க, சேல்ஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல இருந்து வர்ற ரிசல்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, ஓகேங்களா, விச் இஸ் டிவைடட் பை இந்த இடத்துல 2 இருக்கு, இதோட டோட்டல் என்ன 2, இதோட டோட்டல் 10 வருது. சோ இத ரெண்டையும் டிவைட் பண்ணி வி வில் கெட் ஆன்சர் அஸ் 5. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மெஷர். வேர்ஸ் நீங்க இப்ப வந்து காலம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 11 இருக்கு, இங்க 3 இருக்கு, ஓகே, இந்த இடத்துல நமக்கு 10 இருக்கு, இங்க நமக்கு 5 இருக்கு, ஓகே. சோ ஹியர் ஐ வில் மேக் இட் அஸ் 12, 11 டிவைட் பை 3 வி வில் கெட் டெசிமல், ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல 15 இஸ் தேர், இந்த இடத்துல நமக்கு 3 இஸ் தேர், ஓகே. சோ இந்த ரோ லெவல் டேட்டால என்ன ஆகும் பாருங்க, 12 இஸ் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 4, ஓகேங்களா, 10 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 2, 15 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 5. சோ இப்ப நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், 5 + 2 = 7, 7 + 4 = 11. சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு காலம் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு கால்குலேஷன் வரும். பட் வேரஸ் நீங்க மெஷர் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதோட சம் வரும், ஃபர்ஸ்ட் இதோட சம் வரும். சோ இத ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது we will get a different answer. That is what I am going to show you. I'll do that measure one more time. ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல, சோ இப்ப நமக்கு நியூவா ஒரு மெஷர் கிரியேட் ஆயிருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்களா, ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நியூ மெஷர் ஹஸ் பீன் கிரியேட்டட். சோ நவ் வி கேன் விஷுவலைஸ் இட். சோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் செலக்ட் அவுட் சைட் த டேபிள். இதே டேபிள் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் சேஞ்ச் இல்லையா. சோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் அவுட் சைட் த டேபிள், ஐ எம் கோயிங் டு டிராக் திஸ் ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் மெஷர் டு த வேல்யூஸ். இப்ப இதோட ஆன்சர் பாருங்க, சி இயர்லியரா ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம பண்ணும் போது வி காட் த சேம் ரிசல்ட். இங்க பண்ணி அதோட ரிசல்ட்டை சம் அப் பண்ணி நமக்கு காமிப்பாங்க. மெஷர் அப்படின்றது டோட்டல் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க, டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க, ரெண்டையும் டிவைட் பண்ணி அதோடது நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் திஸ் லெட் மீ டிராக் த ப்ராஃபிட். ஐ எம் கோயிங் டு டிராக் த ப்ராஃபிட் ஹியர், ரிமூவ் பண்ணிக்கோங்க, இந்த சார்ட் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு டிராக் த ப்ராஃபிட் ஹியர் அண்ட் ஐ எம் கோயிங் டு டிராக் த சேல்ஸ் ஹியர். இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா, இந்த சம் ஆஃப் ப்ராஃபிட் 25,95,43 81,98,11 இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இது ரெண்டுலயும் வர்ற ஆன்சர் தான் இது. சோ இந்த இடத்துல இந்த மெஷர் இட் வில் நாட் டேக் எனி ஸ்பேஸ். When you show as a chart it will compute. நம்ம சார்ட்டா ஷோ பண்ணும்போது மட்டும்தான் இதுவே கம்ப்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கு நம்மளால காலம் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படி. இப்போ மெஷர் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் சம் எல்லாம் கால்குலேட் பண்ணி. சேம் இதே மாதிரி ஒரு டோட்டல் எடுக்கிறதுக்காக நம்ம காலம் யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ் தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னா, யூசிங் தி சம் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஒரு சம் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வி கேன் அச்சீவ் தட். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ தட் சம் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, திஸ் வில் ஆல்சோ ஒர்க் இன் ரோ லெவல் டேட்டா. இதை நீங்க ஒரு சார்ட்ல பிரசன்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது இருக்கிற எல்லா டேட்டாவையுமே அக்ரிகேட் பண்ணி அண்ட் இட் வில் ஷோ யூ த ரிசல்ட். I'll do that practically and show you. I'll select any column, any field in the fact table. I'll go to the table tools. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மெஷர்ல பண்ணதையே காலம்ல பண்ண போறோம். So I'm going to click new column. So இந்த காலம்க்கு நான் நேம் எப்படி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம sumx யூஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போறோம். So I'm going to mention it as sumx profit ratio. அப்படி நம்ம mention பண்ணிக்கோ, ஓகேங்களா. ஒரு டிஃபரன்ஷியேட்காக தான் நான் உங்களுக்கு வந்து எல்லா காலம்க்குமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நேம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதாவது ஒரு ரோவுமே கால்குலேட் பண்ணி அதோட சம்மை நமக்கு பிரசன்ட் பண்ணும். தட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி சம் எக்ஸ், ஓகேங்களா.
ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இப்போ தெரியாத ஒரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு டேபிளில் வந்து டிஸ்பிளே ஆகும், ப்ளஸ் அதோட சின்டாக்ஸும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, டேபிள் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம், ஃபேக்ட் டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு செலக்ட் த ஃபேக்ட் டேபிள். காமா கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் என்ன நீங்க ஆக்சுவலி என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தான் எக்ஸ்பிரஷன். மேபி இட்ஸ் அ கால்குலேஷன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட்டையும் சேல்ஸையும் டிவைட் பண்ணணும். ப்ராஃபிட் எங்க இருந்து எடுக்கணும், ஃபேக்ட் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் விச் இஸ் டிவைடட் பை சேல்ஸ். எந்த சேல்ஸ், ஃபேக்ட் டேபிள் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரெண்டையுமே டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிளிக் என்டர். உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ க்ளோஸ் இட் அண்ட் ஐ எம் கோயிங் டு கிளிக் என்டர். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ஃபேக்ட் டேபிள்ல new column has been created. I'll show you. பாருங்க, sum x profit ratio அப்படினு சொல்லி new column create ஆயிடுச்சு. Let me visualize this. So I am going to select the empty space in the chart and I am going to drag it and place it in the values. So நம்ம இந்த result கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத நம்ம பண்ணோம். அதாவது profit ratio ஓட result வரணும்ன்றதுக்காக. பட் இந்த இடத்துல நமக்கு என்ன show ஆகுதுன்றத பாருங்க. See just a minute. I'll explain you எதனால இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு answer வருது. Instead of getting 625.18 we are getting a different. So why we are getting this, I will explain you this. Let you go to this data view. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஒரு இதுலயுமே 625.17 625.17 இந்த 625.17 அப்படின்றத நம்ம first calculate பண்ணது. இந்த பாத்தீங்களா, ratio of profit in column 625.18 அப்படின்றது அத round off பண்ணி show ஆகுது. இப்போ இந்த 625.17 அப்படின்றது உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும், அதாவது ப்ராஃபிட்டை வந்து சேல்ஸால டிவைட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. சேம் ப்ராஃபிட்டையும் சேல்ஸால டிவைட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஈச் ரோக்குமே டிவைட் ஆகிட்டு இண்டிவிஜுவல் ஆன்சர் இருக்கு. இந்த இடத்துல நம்ம தேர்டா வந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்ணும் போது இந்த 625 + 625 + 625 இந்த எல்லாமே ஆட் ஆகிதான் வி ஆர் கெட்டிங் திஸ் ரிசல்ட். எத்தனை ரோல் இது இருக்கோ டோட்டல் எல்லா ரோவுமே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிகாஸ் இது ப்ராஃபிட் ரேஷியோட டோட்டல் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. எத்தனை ரோல் அது இருக்கோ, சப்போஸ் அது வந்து 100 டைம்ஸ் ரிபீட் ஆயிருந்ததுன்னா 625 100 டைம்ஸ் ஆட் பண்ணி இந்த இடத்துல ரிசல்ட் வந்திருக்கு. பட் நமக்கு அது வேணுமா அப்படின்னா, we don't want that. We need a proper result. So அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடல் வியூ போய்க்கோங்க. இப்ப இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு அண்டர் திஸ் காலம்ஸ்க்கு கீழே சம் ஆஃப் சம் எக்ஸ் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த டிராப் டவுன் மெனு செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சம் ஆயிருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்க என்ன சொல்லணும், எனக்கு சம் வேண்டாம், ஐ வாண்ட் ஒன்லி த ரிசல்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல டோன்ட் சம்மரைஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்க, வி ஆர் கெட்டிங் த சேம் ரிசல்ட். 625.18 625.18 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த சேம் இதையே நான் ஏன் உங்களுக்கு திருப்பி பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரே விஷயத்த நம்மளால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலை பண்ண முடியும் அப்படின்றதான் காமிக்கிறேன். ஓகேங்களா? சம் எக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றது, காலம் வெறும் காலம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பண்றது, அதே மாதிரி ப்ராஃபிட் ரேஷியோ டைரக்டா டிவைட் பண்ணி எப்படி பண்றது, மெஷர் யூஸ் பண்ணி எப்படி பண்றது, ஒரே விஷயத்த டிஃப்ரெண்ட் வேலை செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் எவ்ரி திங் இஸ் சேம் ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வி ஹாவ் சீன் டேக்ஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், எப்படி ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், நியூ மெஷர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனில் சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், சம் எக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்கும் பட் டார்கெட் ப்ராஃபிட்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவுக்கு டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். லெட் அஸ் வி ஆர் கோயிங் டு செக் வெதர் த டார்கெட் இஸ் அச்சீவ்ட் ஆர் நாட். ஓகே, சோ நாம என்ன பண்ணலாம், வி வில் கோ டு த நியூ பேஜ் ஆர் வி வில் வர்க் இன் திஸ் பேஜ் இட்செல்ஃப். சோ ஐ அம் கோயிங் டு டெலிட் திஸ் அண்ட் ஐ அம் கோயிங் டு டெலிட் திஸ் சார்ட் ஆல்சோ. சோ லெட் மீ டேக் திஸ் சார்ட். சோ இந்த இடத்துல நம்ம சேல்ஸ் டெலிட் பண்ணிக்கிறோம், அதுக்கு பதிலா டார்கெட் ப்ராஃபிட் எடுத்துக்கோம். ஓகேங்களா? தேர் இஸ் அ டார்கெட் ப்ராஃபிட். சோ ஐ அம் கோயிங் டு டிராக் த டார்கெட் ப்ராஃபிட் ஹியர். சோ இப்போ இந்த சார்ட்ல நமக்கு என்ன இருக்கு, see just a minute, let me drag the product name also, அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ஐ அம் கோயிங் டு டிராக் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் ஹியர். சோ இப்போ இதுல இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, லெட் மீ சேஞ்ச் திஸ் ரீஆர்டர் திஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ராஃபிட்டும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் அதாவது ரேஷியோ நெகட்டிவா இருக்கோ, இன் தட் place we have not achieved our target. எங்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கோ, இன் தட் பிளேஸ் வி ஹாவ் அச்சீவ் த டார்கெட். ஓகேங்களா?
பட் ஓவரால் வி ஹாவ் அச்சீவ் த டார்கெட் ஓகேங்களா. ஓவரால் ஒரு 0.32% ஒரு ஸ்லைட்டா வந்து நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுது, பாசிட்டிவ்னு வந்தா அச்சீவ், நெகட்டிவ்னு வந்தா நாட் அச்சீவ். இப்ப எனக்கு என்ன பெர்சன்டேஜ்ல நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம், இப்ப நமக்கு ரேஷியோல இருக்கு, இதையே எனக்கு வந்து பெர்சன்டேஜ்ல காமிக்கணும். பை வாட் பெர்சன்டேஜ் ஐ ஹாவ் அச்சீவ் த டார்கெட் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வி நீட் டு ரைட் அன் அனதர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் அதுக்கு இன்னொரு ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் எனி ஃபீல்ட் நம்ம இங்க ஏதாவது ஒரு ஃபீல்டு கிளிக் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு டேபிள் டூல்ஸ். இந்த இடத்துல நம்ம நியூ மெஷர் தான் கேல்குலேட் பண்ண போறோம், நியூ காலம் இல்ல. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் நியூ மெஷர் பிகாஸ் இது எனக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஃபீல்டா ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சார்ட்ல மட்டும் ஷோ பண்ணா போதும். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ மெஷர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ மெஷர் பெர்சன்டேஜ் அப்படின்னு அந்த காலம் நேம் எடுத்துக்கிறேன். நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து பெர்சன்டேஜுக்கு போகணும். ஸோ லெட் மீ சி, திஸ் இஸ் நாட் குட். மெஷர்ன்ற டெலீட் பண்ணிட்டு நம்ம டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ண போறேன். கேல்குலேட் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸை பெர்சன்டேஜா சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஹவ் ஐ எம் கோயிங் டு ரைட் த ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு சம். மெஷர் தான் பண்ணிருக்கோம் இல்லையா, மெஷர் அப்படினாலே நதிங் பட் ஹியர் summarizing the total. So இந்த இடத்துல நம்ம first sum பண்ணி அதுக்கு அப்புறம் தான் divide பண்ண முடியும். So I am going to take the sum. எதை first sum பண்ணனும், first வந்து profit வந்து sum பண்ணனும். Profit எதில இருந்து, fact table இருக்கக்கூடிய profit. So I am going to select profit from the fact table. Okay, I am going to close it. இதுக்கு நம்ம first difference கண்டுபிடிக்கணும், எதோட difference கண்டுபிடிக்கணும், sum of. Okay, sum எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எதோட டார்கெட் ப்ராஃபிட்டோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், அது எதுல இருந்து, ஃபேக்ட் டேபிள் இருந்து. ஸோ ஃபேக்ட் டேபிள் இருக்கக்கூடிய டார்கெட் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து வர்ற ரிசல்ட்டை நம்ம டார்கெட்டோட டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா வி கேன் ஏபிள் டு அச்சீவ் தி பர்சன்டேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணனா வி வில் கெட் அ ராங் ஆன்சர். ஸோ நம்ம எந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ண போறோமோ அதை நம்ம பிராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த ஹோல் ஃபார்முலாவையுமே நான் பிராக்கெட்ல என்க்ளோஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஓப்பன் த பிராக்கெட் ஒன்ஸ் அகெயின், ஹியர் ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் த பிராக்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் பிஐ என்ன பண்ணுனா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபார்முலாவை கேல்குலேட் பண்ணி அதுல இருந்து வர்ற ரிசல்ட்ட நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது, ஐ அம் கோயிங் டு டிவைட் இட். எதோட டிவைட் பண்ணனும், டார்கெட்டோட டிவைட் பண்ணனும். மெஷர் அப்படின்றதுனால சம் பண்ணி டிவைட் பண்ணனும். சோ ஹியர் சம், ஐ அம் கோயிங் டு சம் இட் ஃப்ரம் விச், ஃபேக்ட் டேபிள் இருக்கக்கூடிய டார்கெட் ப்ராஃபிட்டோட. சோ திஸ் இஸ் தி டார்கெட் ப்ராஃபிட், லெட் மீ க்ளோஸ் இட், கிளிக் என்டர். ஸோ இந்த இடத்துல பிராக்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நீங்க பிராக்கெட்ல மென்ஷன் பண்றீங்களோ அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணுவாங்க ரிசல்ட், அதுக்கப்புறம் அதுல இருந்து வர ரிசல்ட் தான் நீங்க நெக்ஸ்ட் கொடுக்குற எக்ஸ்பிரஷனோட கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. சப்போஸ் நீங்க இப்போ இந்த இடத்துல பிராக்கெட் நான் ஆட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த டார்கெட் வந்து என்ன, இந்த ப்ராஃபிட்ல இந்த டார்கெட்டும் டார்கெட்டுமே டிவைட் ஆயிடும். டிவைட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1 தான் வரும். அந்த 1 வந்து இந்த ப்ராஃபிட்டோட மைனஸ் ஆகும், அப்போ உங்களுக்கு ராங் ஆன்சர் வரும் ஓகேங்களா. சோ அதனால பிராக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்க பிராக்கெட் குடுக்கல அப்படின்னா பவர் பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தட்ல தான் உங்களுக்கு கேல்குலேஷன் ஆர்டர் போகும், பிஓடி எம்ஏஎஸ் சொல்லுவாங்க, பாட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ பாட் மாஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பிராக்கெட், இது வந்து பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட், பிராக்கெட் சப்போஸ் நீங்க குடுக்கல பவர் பிஐ வந்து பிராக
ஆர்டர் கிளியரா இல்ல அப்படின்னா டிவைட் பண்ணும், ஓகேங்களா, டிவிஷன் வரும். டிவிஷனுக்கு அப்புறமா மல்டிபிளிகேஷன் பண்ணும், மல்டிபிளிகேஷன் அப்புறமா அடிஷன் பண்ணும், அட் லாஸ்ட் தான் சப்ராக்ட் பண்ணும், ஓகேங்களா. இந்த இதுக்கு வந்து பாட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அதனாலதான் சொல்றேன், நீங்க எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்றத பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருங்க. பண்ணல அப்படின்னா அது என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன், யூ வில் கெட் ஒன்லி த ராங் ஆன்சர். சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு நியூ மெஷர் கிரியேட் ஆயிருக்கும். லெட் மீ என்னென்ன டிஃபரெண்ட் பர்சன்டேஜ் எடுத்தது பாத்தீங்களா, நியூ மெஷர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. சோ ஐ எம் கோயிங் டு டிராக் அண்ட் டிராப் திஸ். சோ லெட் மீ டிராக் அண்ட் டிராப் திஸ் ஹியர்.
இப்ப பாருங்க 0.-0.03% வந்து இது அச்சீவ் பண்ணல, 0.11% அச்சீவ் பண்ணிருக்கு. இப்ப இது டெசிமல் இருக்கிறதுனால நம்மளால இன்னும் பாக்குறதுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சப்போஸ் இது ஒரு பர்சன்டேஜ்ல ஷோ பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சோ அதை எப்படி ஃபார்மேட் பண்றது? சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை சேஞ்ச் பண்றதுக்காக மெஷர் டூல்ஸ் போய்க்கோங்க. அதுல இந்த பாத்தீங்களா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நேம்ல வந்து நம்ம கரெக்டான ஃபீல்டு தான் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹோம் டேபிள் என்னன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நீங்க இந்த ஃபீல்டு கரெக்டா இருந்தாலே ஹோம் டேபிள் கரெக்டா இருக்கும். சோ இந்த இடத்துல ஜெனரல் இருக்குன்றியா, இதை வந்து நம்ம எதவா சேஞ்ச் பண்ணணும், பர்சன்டேஜா சேஞ்ச் பண்ணணும். சோ ஐம் கோயிங் டு செலக்ட் பர்சன்டேஜ். பாருங்க இப்ப பர்சன்டேஜா சேஞ்ச் ஆயிடுச்சு. சப்போஸ் இதுல உங்களுக்கு 1 decimal வேணுமா, 2 decimal வேணுமா, இல்ல டெசிமலே வேண்டாம் அப்படின்றதையும் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த பெர்சன்டேஜ் என்ன இண்டிகேட் பண்ணுது, கிரீன் டீ அப்படின்ற இந்த ஒரு ப்ராடக்ட் 106%க்கு அச்சீவ் பண்ணல. ஓகேங்களா, அதுக்கு கொடுத்திருக்க ப்ராஃபிட் வந்து எவ்வளவு, டார்கெட் வந்து 3800, பட் அது ரொம்ப 3800 380ஆவது பண்ணிருந்தாதான் 1% தான் அச்சீவ் ஆயிருக்கும். அதை கூட அது அச்சீவ் பண்ணல. தட்ஸ் வை இட் இஸ் ஷோயிங் யூ 106% வந்து இது அச்சீவ் ஆகல. ஓகேங்களா, ஏர்ல் கிரே அப்படின்றது 37.30% எக்ஸ்ட்ராவா அச்சீவ் ஆயிடுச்சு. டார்ஜிலிங் அப்படின்றது 27.07 எக்ஸ்ட்ராவா அச்சீவ் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கிறதெல்லாம் அச்சீவ் ஆனதாகவும், நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் நாட் அச்சீவ், எத்தனை பெர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணிருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணல அப்படின்றத நம்ம ஈஸியா இந்த விஷுவல்ஸ் மூலமா பார்க்கலாம். சோ இந்த விஷுவல்ஸ் வச்சு ஈஸியா நீங்க பெர்சன்டேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம், அமௌண்ட் டிஃபரன்ஸும் கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாமே நம்ம சிம்பிள் அர்த்தமெட்டிக் ஆபரேஷன் மட்டும்தான் வச்சு பண்ணிருக்கோம். வி நாட் ஈவன் யூஸ் எனி அட்வான்ஸ் ஃபார்முலா. இந்த இடத்துல வெறும் ரொம்ப சிம்பிளானதை வச்சு நம்மளால வெறும் மைனஸ் பிளஸ் டிவைட் அந்த மாதிரி ஆர்த்தமெட்டிக் ஆபரேஷன் வச்சே பண்ணிருக்கோம். சோ தட்ஸ் ஆல்ஸ் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு நியூ காலம் எப்படி கிரியேட் பண்றது, நியூ மெஷர் எப்படி கிரியேட் பண்றது, அர்த்தமெட்டிக் ஆபரேஷன்ல எப்படி டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றது, பெர்சன்டேஜ்க்கு எப்படி சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் ஃபியூ கிளாஸஸ் நம்ம டாக்ஸ் ஃபார்முலாலே கண்டினியூ பண்ணலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிவன். நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விரும்பினீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ரெகுலரா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டு சப்போர்ட் आवर சேனல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.